கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்தியா CR4 இது 2017 மாடல். இதில் வந்து வாட்டர் பம்ப்பு லீக் ஆகுது, உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே வாட்டர் பம்ப் லீக் வந்து உங்களுக்கு என்ஜினோட புள்ளி இங்கே இருக்கும், புள்ளிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த இடம் தான் லீக் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ கூலண்ட் லீக் ஆகுது ஃபுல்லாக இந்த இடத்துல, அதெல்லாம் உங்களுக்கு லீக் ஆகும். ஏன்னா வாட்டர் பம்ப் வந்து உங்களுக்கு டைமிங் பெல்ட்டு உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு அதான் லீக் இருந்ததுன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரும். வேறு அந்த சைடில் வேறு சைடில் லீக் ஆகுது வந்து உங்களுக்கு ஓசுங்க எதனா போனால் தான் லீக் ஆகும். வாட்டர் பம்ப்பு மெயினாக போடனா இங்கே தான் லீக் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு அதை பிரித்து பார்க்குறேன், எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணுறேன். டைமிங் பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு நல்லா ஓடுற வண்டியில் உங்களுக்கு வாட்டர் பம்பை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேமோட லூப்பை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு டிடிசி பொசிஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வரும். இப்போ உங்களுக்கு எது டிடிசின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறேன்னா, கேமோட லூப் வந்து சென்டர் இல்லாமல் ஒரு 2:00 பொசிஷனில் இல்லை 1:00 பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் கேமோட லூப்பு தெரியுது பாருங்கள், அது லூப் வந்து கரெக்டாக 1:00 பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு டிக்கில் வர டிடிசி கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு கீழே காட்டுறேன், இன்ஜின் புள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக டிடிசியில் இங்கே வந்து நிற்கும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டு, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட்டு வரும்போது உங்களுக்கு கீழே உங்களுக்கு அலங்கி போட்டிங்கன்னா ஃப்ளைவீல் சென்சார் பக்கத்தில் அலங்கி போட்டிங்கன்னா அது கரெக்டாக லாக் ஆகும். இந்த ஃப்ளைவீல் சென்சார் பக்கத்தில் உங்களுக்கு அலங்கி போட்டிருக்கேன், கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாக் ஆகும். இப்போ இது உங்களுக்கு லாக் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக டிடிசி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கேம்ஷாப்டில் வந்து ஒரு கியரில் ஒரு மார்க் போட்டுக்குங்க. கேம்ஷாப்ட் கியரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஞ்சு போட்டுங்க. இந்த பஞ்சு போட்டு உங்களுக்கு டைமிங் பெல்ட்டை ரிமூவ் பண்ணி வாட்டர் பம்பை ரிமூவ் பண்ணலாம். புதுசாக மாட்டும் போது இந்த டைமிங் கேம் கார்டு இந்த டைமிங் மார்க்கை வச்சு நீங்கள் டைமிங் பெல்ட்டை ஃபிட் பண்ணலாம். இப்போ நான் டைமிங் பெல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். நான் பழைய வாட்டர் பம்பு இது பாருங்கள், எவ்வளோ ஷேக் ஆகிடுச்சு பாருங்கள், இது சுத்தமாக போயிடுச்சு உடஞ்சி. இப்போ பெல்ட்டு பாருங்கள், டைமிங் பெல்ட்டு டைமிங் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடம் ஃபுல்லாக உறிஞ்சி போய் ஒரு காரன் மட்டும் ஃபுல்லாக தேஞ்சி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு காரன் மட்டும் ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு. இப்போ நான் புது வாட்டர் பம்ப் வாங்கிட்டேன். இப்போ புது வாட்டர் பம்ப்பு புது டைமிங் பெல்ட்டு ரெண்டுமே டாட்டாவோட பெல்ட்டை தான் போடுறேன். இப்போ நான் இதை உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே இது வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா கூலண்ட்டு மெயின்டைன் பண்ணாதனால தான். இப்போ இதை கூலண்ட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தால் இந்த வாட்டர் பம்ப் அவ்வளோ சீக்கிரம் போயிருக்காது. இதுதான் உங்களுக்கு இந்த இண்டிகேஷன், இது இதுலேருந்து உங்களுக்கு வாட்டர் பம்போட பேரிங் தேஞ்சு போனதுனால உங்களுக்கு வாட்டர் பம்ப்பு லீக் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வாட்டர் பம்ப் ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள். வாட்டர் பம்பை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஐயில் டென்ஷனர்லாம் அதே தான் போடுறேன். ஏன்னா வண்டி வந்து இது உங்களுக்கு 35,000-40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இப்போ அதனால தான் உங்களுக்கு ஐயில் டென்ஷனர் அதே போடுறேன். டைமிங் பெல்ட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்ட்டில் கீழே டைமிங் ஏற்கனவே லாக்காக இருக்குது. இப்போ மேலே வந்து உங்களுக்கு டென்ஷனரை உங்களுக்கு மார்க் காட்டுறேன். எப்போவுமே டென்ஷனரோட இந்த அலங்கி வந்து உங்களுக்கு கரெக்டாக எப்போவுமே மேலே சென்டராக இருக்கிற மாதிரி 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு கிராங்க் கேம்ஷாஃப்ட்டோட லாக்கு காட்டுறேன். கேம்ஷாஃப்ட்டோட உங்களுக்கு மார்க் இதுக்கு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் இருக்கணும், ஆனால் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். உங்களுக்கு திருப்பி நம்ம பெல்ட்டை மாட்டி உங்களுக்கு டென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக ரொட்டேஷன் ஆகும். கேம்ஷாஃப்ட்டு உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் டைமிங் பெல்ட்டை இன்செர்ட் பண்ணுறேன். டைமிங்கை இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ டைமிங் இன்செர்ட் பண்ணோன்னா பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெண்டு லாக்குமே கரெக்டாக இருக்குது. டைமிங் பெல்ட்டெல்லாம் டென்ஷன் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு டைமிங் பெல்ட்டோட ரொம்ப அதிகமாகவும் டென்ஷன் வைக்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு டைமிங் பெல்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு கீழே காட்டுறேன். கிராங்க்ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க் கரெக்டாக இருக்குது, இது டிடிசியோடைய மார்க்கு தான். உங்களுக்கு ஃப்ளைவீல் சென்சாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலங்கி இருக்குது. எப்போவுமே நீங்கள் டைமிங் பெல்ட்டை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஜினை வந்து ஒரு 4-5 சுற்று சுற்றுங்க. அப்போ தான் இன்ஜின் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு டைமிங் பெல்ட்டு சீட்டிங் வரும். இல்லைன்னா டைமிங் பெல்ட்டு கொஞ்சம் கிராஸாக உட்காந்ததுனா கூட சீட்டிங் ஆகாது. இப்படி பண்ணும்போது தான் எப்போவுமே ப்ரொசீஜரு அதுதான். உங்களுக்கு எப்போவுமே டைமிங் பெல்ட்டை உங்களுக்கு இன்செர்ட் பண்ணவொடனே நல்லா 4-5 சுற்று சுற்றினா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இன்ஜினோட செட்டிங் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டியை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஜினில் எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் கிடையாது. இப்போ டைமிங் பெல்ட்டு சீட்டிங்காக கரெக்டாக இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் பெல்ட்டு உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணும்போது அது கரெக்டாக சீட்டிங் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை எல்லாம் ஃபினிஷிங் பண்ணுறேன். இந்த டோர் எப்படி அடிபட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த வாட்டர் பம்ப் போன உடனே இந்த டைமிங் பெல்ட்டு எவ்வளோ கிராஸ் ஆகி தேஞ்சி ஓடி இருக்குது பாருங்கள். இவ்வளோ டைமிங் பெல்ட்டு டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் வந்து இந்த வண்டி ஆனால் கூட டைமிங் பெல்ட்டு கட் ஆகலை. இது ஒரு லக்கால் தான் இந்த வண்டி ஓடி இருக்குது. எப்போவுமே டைமிங் பெல்ட்டு லைட்டாக சவுண்டு வரும்போதே உங்களுக்கு வாட்டர் பம்போட சவுண்டு ஏதாவது இன்ஜினில் வரும்போது உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணோம், இல்லை வண்டியை டோ பண்ணின்னு போனால் கூட பரவாயில்ல. சில பேர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை போகலான்னு போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் இந்த ஒர்க்கை எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் எதுவும் டைமிங்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இன்ஜின் கரெக்டாக ஆடுது. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வாட்டர் பம்ப் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டைமிங் பெல்ட்டு உங்களுக்கு ஐலர் பெரிங் டென்ஷன் பெரிங் எல்லாமே தான் சேஞ்ச் பண்ணோம். ஆனால் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு இந்த வண்டி வந்து கம்மியாக தான் ஓடி இருக்குது. அதனால தான் நான் இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.